வெல்கம் டு குக்கிங் பஜார். வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகுது, அதனால நம்ம வந்து ஜூஸ் போட போறோம். என்ன ஜூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பூ வச்சு அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இது வந்து காக்கரட்டை. காக்கரட்டை பூவை நம்ம வெந்நீர்ல எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன். அடுத்தது வெத்தல் எடுத்து வச்சிருக்கேன், ஆரஞ்சு ஜூஸ், லெமன் ஜூஸு, காக்கரட்டை ஐஸ் டீ பண்ணி ஜூஸு, நமக்கு வெத்தலை ஜூஸ். இது எப்படி பண்ணணும்? நான் ஐஸ் டீ பண்ணுறதுக்காக இந்த கிளாஸால் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த அடுப்புலையும் ஊற்றிருக்கேன், அந்த அடுப்புலையும் ஊற்றிருக்கேன். இந்த பூவை காக்கரட்டைன்னு சொல்லுவாங்க, சில பேர் சங்கு பூன்னு சொல்லுவாங்க. இது வந்து இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதோட சாரை எடுக்க போகிறோம். எடுத்துட்டு நம்ம ஜூஸுக்கு இதை கலந்துக்க போகிறோம். இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கினா ஒரு பாக்கெட் வந்து 300 ரூபா. அதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து இந்த செடி வளர்த்துட்டோம், எங்கள் வீட்டு கொள்ளையிலேருந்து நான் பறிச்சுட்டு வந்திருக்கேன். நம்ம இந்த ஃப்ளேவரில் ஒன்று ஒன்று இயற்கையான கலரில் ஃப்ளேவரில் இந்த வெயில் காலத்தில் சாப்பிட்டோம்னா நல்லது, அதனால் நேச்சுரலாக அந்த ஜூஸை போட போகிறோம். இப்போ இந்த தண்ணியில் நம்ம அதை போட்டுடணும். ரொம்ப நேரமெல்லாம் கொதிக்க வேண்டாம். இங்கே பாருங்கள், அந்த சாறு உடனே இறங்கிட்டு பாருங்கள், எவ்வளோ நமக்கு கலர் எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள். இதை அப்படியே நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ இதில் தண்ணி இன்னொரு அரை கிளாஸ் கொதிச்சிட்ருக்கு. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 7-8 பேர் ஜூஸ் போகிறதுக்கு ஒரு 10 வெத்தலை வச்சுருக்கேன். இதை அப்படியே கிள்ளி அதில் போட வேண்டியதான். கலரை பாருங்கள், சூப்பராக நமக்கு நேச்சுரலாக என்ன ஒரு சூப்பர் கலராக கிடச்சிருக்கு. நமக்கு வெத்தலையும் கொதித்து நல்லா சாறு இறங்கிட்டேன். ஆனால் வெத்தலையில் சாறு இறங்குறது க்ரீனாக வராது. இதை சாப்பிட்டு பார்த்தோம்னா நல்லா சுல்லுன்னு நல்லாயிருக்கும். நம்ம இந்த ஜூஸில் வந்து இதில் ஒரு ஐஸ் டீப் பண்ணிவிட்டு போட்டு சாப்பிட்டோம்னா அந்த சளியெல்லாம் கூட நமக்கு பிடிக்காது. இதையும் ஆற வச்சுருவோம். இப்போ வெத்தலையெல்லாம் போட்டாச்சு, இதில் கொஞ்சம் கொஞ்சம் வெத்தலையும் போட்டிருக்கிறேன், இதையும் எடுத்துருவோம். அடுத்தது நம்ம சங்கு புட்டுப்போம் எடுத்தோம்ல, அதையும் இதில் ஊற்றிடும். இது நல்லா ஐஸ் ஆகும். ஐஸ் ஆனதும் ஜூஸ் போடுறதை காமிக்கிறோம். இப்போ ஐஸ் டீ இப்போ ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஜூஸ் போட்டுருவோம். ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடி சப்ஜா சீல்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை கொஞ்சோண்டு நம்ம வெந்நீர் வச்சு ஊற்றணும்னா சீக்கிரம் ஊறிக்கும். சும்மாவும் ஊற்றலாம், வெந்நீரும் வச்சு ஊற்றலாம். நான் லைட்டாக வெந்நீர் வச்சுருவேன், சும்மா ஒரு 10 கிராம் போட்டிருக்கேன், ஊற வச்சுருவேன். நம்ம வெந்நீர் ஊற்றுனதுமே இந்த வந்துட்டு பாருங்க, நல்லா ஊறி சக்கு. நம்ம நார்மல் தண்ணி ஊற்றுறோம்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். வெந்நீர் ஊற்றுறோம்னா டக்குன்னு ஊறிக்கும். இப்போ நமக்கு தேவைப்படுறதுனால வெந்நீர் ஊற்றிட்டேன், நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஜூஸ் போட்டுருவோம். 2 லெமன் கட் பண்ணி புழிஞ்சிக்கிட்டு வந்தாங்க, 2 பழமும் கட் பண்ணியாச்சு. இதை சாறு புழிஞ்சோம். நம்ம வெத்தலை போட்டு நம்ம ஃப்ரிட்ஜரில் வச்சோம், நல்லா ஐஸ் டீப் ஆகிடுச்சு. இது வந்து சங்கு புழுந்தாங்க, சூப்பராக ஆகிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம ஜூஸ் போட்டுருவோம். 2 எலுமிச்சைப்பழம் புழிஞ்சிருக்கேன். நான் ஒரு 7 பேர் 6 பேருக்கு போடலாம். புளிப்பு இனிப்பெல்லாம் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். 2 எலுமிச்சைப்பழம் நல்லா பெரிய பழமாக இருக்குது, அதில் தேன் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். ஆறு கிளாஸ் போடணும், தேவைக்கேற்ப இனிப்பு போட்டுங்க. நான் இனிப்பு இப்போ வந்து ஒரு 6 ஸ்பூன் போட போகிறேன், 6 ஸ்பூன் போட்டுருக்கேன். சுகர் வந்து கெடுதல் தான், நாட்டு சக்கரை வேணாலும் போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் சுகரில் போட்டு காமிக்கிறேன், நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். தேன் போட்டுருந்தோமா தேன் போட்டுக்கலாம், கட்டு அது நமக்கு சுகர் வேண்டான்னு நினச்சிங்கன்னா அதை போட்டுக்கலாம். இல்லை சால்ட்டு போட்டு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களா, சால்ட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி லெமன் போட்டு உப்பு போட்டு நம்ம இந்த ஐஸ் இந்த வெத்தலையில் பண்ணியிருக்கிறது இந்த சங்கு குடுக்கத்தில் 2 பீஸ் எடுத்து போட்டு சாப்பிட்லாம். இல்லை ஐஸே வந்து எனக்கு ஜில்லுன்னு ஒத்துக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆற வச்சு அந்த தண்ணியிலே போய் நம்ம 6 பேருக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிடுவோம். இதை நல்லா சுகர்லாம் கரைய விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறோம். இப்போ லெமன் போட்டு சுகர் போட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் போல் ஆரஞ்சு ஜூஸ் புழிஞ்சுக்குவோம். ஆரஞ்சை கட் பண்ணிடுவோம். ஆரஞ்சு ஜூஸ் புழிஞ்சு சுகர் போடாமல் அப்படியே குடிக்கிறதுக்காக, சுகர் போடக்கூடாதுங்கிறதுனால ஆரஞ்சை வந்து புழிஞ்சிடும். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் சப்ஜா சீல்டு போட்டுவோம். ஆரஞ்சு ஜூஸு இது சுகர் இதுக்கு போடாமல் அப்படியே புழிஞ்சது, அதனால் இப்படியே தான் நாங்கள் புழிகிறது. இதில் சுகர் இல்லாமல் சாப்பிட்லான்னு. இப்போ இதில் வந்து நம்ம இந்த வெத்தலையில் போட்ட
ஒரு பீஸ் எடுத்து நம்ம போட்டுறலாம். இந்த फ्लेவர்ல இது வாசனையே நல்லா இருக்கும். இது லெமன் போட்டு புளிஞ்சது. இது நம்ம காக்கரட்டையில ஐஸ் டீ பண்ணது. இந்த फ्लेவர்ல நமக்கு வந்து ஒரு நல்ல கலர்ஃபுல்லான ஒரு நேச்சுரல் கலர்ல நமக்கு ஒரு ஜூஸ்ல நம்ம வெத்தலை. இப்ப நம்மளோட மூணு ஜூஸும் நேச்சுரலான கலரோட வெத்தலை எல்லாம் சேர்ந்தது. நம்ம ஒரு ஸ்டாப் போட்டு அப்படியே இதை சர்வ் பண்ண வேண்டியதுதான். சூப்பரான இந்த வெயில் காலத்துக்கு பானை ரெடி பண்ணியாச்சு. இது வந்து சங்குப்பூ, இது வெத்தலை, இது ஆரஞ்சு ஜூஸ், எல்லாத்துலேயும் இந்த ஃப்ளேவர் கொடுத்துருவோம். சம்மர் ஆரம்பிச்சிட்டு அதுக்காக தான் நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் போடுறோம். ரெண்டு மூணு மாதத்துக்கு வெயில் நல்லா கடுசாக இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வந்து சங்கு பூப்போம், வெத்தலை, ஆரஞ்சும் வச்சு அந்த ஃப்ளேவரில் பண்ணியிருக்கேன். இதை உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.